ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தஞ்சாவூர் மாவட்டம் 18 கிராம வாத்திபர் குடும்பம். செல்வ செழிப்பு, ஈஸ்வர ஆராதனை, பெரியவாளிடம் பக்தி. ஜாதகம் பார்த்து பெண் பார்த்து விமர்சையாக விவாகம் நடந்தேறியது. மகிழ்ச்சிகரமான இல்வாழ்க்கை. எந்த கிரகம் இடம் பெயர்ந்ததோ, சாதாரணமாக தோன்றிய கசப்பு விவாகரத்து வரை வந்துவிட்டது. விசாரணைகள், ஆலோசனைகள், மறு ஆய்வுகள், நாளைக்கு தீர்ப்பு. பெண்ணும் பெற்றோரும் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார்கள். காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ பெரியவா. சிறிது நேரத்திற்கு பிறகு பையனும் பெற்றோரும் வந்தார்கள். பெரியவருக்கு தொண்டையை அடைத்து கொண்டது. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட், காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ பெரியவா. கோவிலில் ஏராளமான கூட்டம். அத்துடன் பக்தி சிரத்தையமாக தரிசனம் செய்யும் நிலையில் யாரும் இல்லை. பெரியவா சொல்லிட்டா, அதனால வந்தேன். ஸ்தானிகர் அர்ச்சனை செய்துவிட்டு பிரசாத தட்டை கொண்டு வந்தார். சேர்ந்து வாங்கிக்கோங்கோ ஸ்தானிகர். சேர்ந்து நான் தனியாகத்தானே வந்தேன் சட்டென்று தலை நிமிர்ந்தபொழுது அவள் சேர்ந்து வாங்கிக்கோங்கோ மறுபடியும். காமாட்சியின் ஆணையா? கோவிலில் இருந்து வெளியே வந்தபோது இரண்டு குடும்பத்து பெரியவர்களும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள். விவாகரத்து ரத்தாகிவிட்டது. காமாட்சி அல்லவா ஜட்ஜ்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறாள். பெரியவா திருவடிகளில் விழுந்து எழுந்தார்கள் இளம் தம்பதி. ஜட்ஜ்மெண்ட் வந்துடுத்து போலிருக்கே பெரியவா, எவ்வளவு புஷ்டியான சொற்கள். எழுதினது பெரியவா தானே என்று அந்த இளம் தம்பதி நினைத்து கொண்டிருக்க மாட்டார்களா? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.